ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டி கேரட் கீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம் இந்த கேரட் கீர். அதுக்கு ஒரு 8 பாதாம் சுடுதண்ணியில் 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதோடய ஸ்கின்னை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நான் வந்து 4 கிளாஸ்க்கு செய்கிறேன். அதுக்கு 2 கேரட், 250 கிராம்ஸ். நல்லா கழுவிட்டு இதோட ஸ்கின்னையும் பீல் பண்ணிடலாம். கேரட்டில் நிறைஞ்சிருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற பீட்டா கேரோட்டினை நம்ம பாடி விட்டமின் ஏவாக கன்வெர்ட் பண்ணிடும். அதனால் நம்மளோட பார்வை திறன், அந்த விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதோட கண்கள் சம்மந்தப்பட்ட பல டிசீஸும் குணமாகுது. அண்ட் நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும் கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வரதால். பீல் பண்ண அப்புறமும் ஒரு தடவை கழுவிட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ரா கேரட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கேரட்டை ஸ்டீம் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். கேரட்டை எப்படி சாப்பிட்டாலும் அதோடய சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைச்சிரும். கேரட்டில் விட்டமின் சியும் இருக்குது. விட்டமின் சினாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணணும்னு. பால் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்சது. ஆறின அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில் பண்ணிக்கலாம். பால் சூடாக இருக்கும்போதே நான் 6-7 பேரிச்சி மிளத்ததில் போட்டுட்டேன் ஸ்வீட்னஸ்க்காக, அது சாஃப்ட் ஆகட்டும்னு. ஸ்வீட்னஸ்க்கு உங்களோட சாய்ஸ் எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தோல் உரித்து வச்சோம்ல பாதாம், அது அதுக்கப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டு எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதை. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் அண்ட் அபவ், 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கேரட்டை ஸ்டீம் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த பாலோடவே கிரேட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதை வார்ம் அண்ட் கோல்டாக எப்படி வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.